இந்தியா சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு தனி சரக்கு ரயில் பாதை முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சரக்கு ரயில் போக்குவரத்துக்கென தனியாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் உரையாற்றிய பிரதமர், நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை குறித்த நேரத்தில் விரைவாகவும் குறைந்த செலவில் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் ஏற்றுமதியில் நல்ல பயனை காண முடியும் என்று கூறியுள்ளார். எளிய முறையில் தொழில் செய்வதற்கு சரக்கு போக்குவரத்திற்கான தனி ரயில் பாதை உதவும் என்றும், நாட்டில் முதலீடுகள் அதிகரிப்பதற்கு இது வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்கால தலைமுறையினரை கருத்தில் கொண்டே நாட்டில் அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். खुर्जा भाव पर फ्रेट कॉरिडोर रूट पर जब पहली मालगाड़ी दौड़ी तो उसमें नए भारत की, आत्मनिर्भर भारत की गुंज और गर्जना स्पष्ट सुनाई दी। प्रयागराज में ऑपरेशन कंट्रोल सेंटर भी नए भारत के नए सामर्थ्य का प्रतीक है। ये दुनिया के बेहतरीन और आधुनिक कंट्रोल सेंटर में से एक है और ये सुनकर किसी को भी गर्व होगा कि इसमें मैनेजमेंट और डेटा से जुड़ी जो टेक्नोलॉजी है वो भारत में ही तैयार की गई है, भारतीयों ने ही उसको तैयार किया है। 351 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5,750 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனா்.